வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. இதுல ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க, மேலும் 2 ராணுவ வீரர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய ராணுவம் வந்து பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எங்கே எப்படி அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், அதுவும் சீனா வந்து எல்லையில கிட்டத்தட்ட 200 கட்டுமானங்களை கட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதை தொடர்ந்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, சீனா ஒரு சைக்கோ வேலையை செஞ்சிருக்கு சீனாவில். இதனால இதை கண்டு உலக நாடுகளே இப்போ வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. அப்படி சீனா செஞ்சிருக்கோம் அந்த சைக்கோ வேலை என்ன அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் குல்காம் மாவட்டத்துல, அதாவது பரிவான் பகுதியில பயங்கரவாதிகள் வந்து பதுங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் வந்து கிடைச்சிருக்கு நம்முடைய பாதுகாப்பு படையினருக்கு. இதனை தொடர்ந்து தான் நம்முடைய பாதுகாப்பு படையினரும் போலீசாரையும் இணைந்து கூட்டாக தேடுதல் வேட்டையை நடத்திட்டு வந்தாங்க. அப்போது அந்த பயங்கரவாதிகள் எல்லாம் இங்கேதான் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு தரப்புமே பார்த்தோம் அப்படின்னா கடுமையான துப்பாக்கி சண்டையை நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் ரோஹித் சிப் அப்படிங்கிற போலீஸ்காரர் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னும், அதாவது அந்த சண்டையில பயங்கரவாதிகள் தாக்குனதுல அந்த போலீஸ்காரர் இறந்து உள்ளதாக செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இந்த என்கவுண்டர்ல ஜெய்ஷி முகமது இயக்கத்துடைய பயங்கரவாதியை நம்முடைய பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல்களை சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துல 3 ராணுவ வீரர்கள் வந்து காயமடைந்துள்ளதாகவும், பொதுமக்கள் 2 பேர் வந்து சிறிய அளவுல காயமடைஞ்சிருப்பதாகவும் இப்போ போலீசார் அவர்கள் ட்விட்டர் பக்கத்துல தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து என்கவுண்டர் நடந்துட்டு வருது அப்படின்னும் காஷ்மீருடைய IG அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய ராணுவத்துக்கும் காஷ்மீர்ல இருக்கும் போலீஸ்காரங்களுக்கும் எதிராக அயராது இப்படி தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்திட்டு தான் வர்றாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்முடைய ராணுவத்தினரும் நம்முடைய போலீசார் அவர்களும் மிகுந்த கவனத்தோடையும் திறமையாகவும் எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. இருந்தாலும் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்து நம்முடைய பாதுகாப்பு படையினர் மீதோ அல்லது போலீஸ்காரங்க மீதோ ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருது. இப்படிப்பட்ட தாக்குதல் இனிமே நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த ராணுவமும் பயங்கரவாதியை அடியோடு ஒழித்து ஆக வேண்டும். விரைவில் நாம பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி பயங்கரவாதியே இல்லாத ஜம்மு காஷ்மீரை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து 2வது செய்தியாக பார்த்தோம்னா, பூட்டானுடனான சர்ச்சைக்குரிய எல்லையில 6 இடங்கள்ல சீனா வந்து 200 மேற்பட்ட புதிய கட்டுமான பணிகளை மேற்கொண்டுட்டு வருவதாக செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமாக அம்பலமாயிருக்கு. இப்போ வசமாக சீனா வந்து சிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இப்போ பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. தொடர்ந்து நம்முடைய இந்திய எல்லை பகுதியில சீனா மோதல் போக்கை தான் கடைபிடிச்சிட்டு வருது. இது மட்டும் இல்லாம பூட்டான் எல்லையையும் ஆக்கிரமிச்சு சீனா அட்டகாசம் செஞ்சுட்டு வருது. அமெரிக்காவை சேர்ந்த ஹாக்கை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூட்டான் எல்லையில 6 இடங்களை ஆக்கிரமிச்சு 200 மேற்பட்ட கட்டுமான பணிகளை சீனா மேற்கொண்டுட்டு வருது அப்படின்னு செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டு இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க. சீனாவுடைய மேற்கு எல்லை பகுதியில கடந்த 2020 கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 2021 இந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுது. இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் ஆபத்தானது அப்படின்னும், இந்த நிலையில சீனாவுடைய செயல் குறித்து பூட்டானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லை பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படிங்கிறது பூட்டானுடைய கொள்கையாகும், அதனால இது தொடர்பாக கருத்துக்களை கூற முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயத்துல சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தன்னோட அறிக்கையில ஒரு கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் கட்டுமான பணிகளை வந்து சீனா மேற்கொண்டுட்டு வர்றாங்க, இது இறையாண்மைக்கு உட்பட்ட விவகாரம், அதனால இதுல யாரும் மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. மேலும் இது வந்து உள்ளூர் மக்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாகும் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்படி சீனா ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு எதிராக பல சதித்திட்டங்களை தீட்டிட்டு தான் வருது. கடந்த ஆண்டு 2020 பார்த்தோம் அப்படின்னா, கிழக்கு லடாக் எல்லைக்குள்ள சீனா ராணுவம் ஊடுருவ முயற்சி செஞ்சாங்க. அப்போது நம்முடைய ராணுவம் வந்து சீன ராணுவத்தை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அப்போதான் மிகப்பெரிய அளவில் கைகலப்பு ஏற்பட்டது, மோதல் ஏற்பட்டது அப்படின்னே தான் சொல்லணும். இந்த பதற்றத்தை தணிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நம்முடைய ராணுவமும் கிட்டத்தட்ட 13 சுற்று பேச்சுவார்த்தையை இதுவரைக்கும் நடத்தியிருக்காங்க. நேத்தோட 14 சுற்று பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலையும் இந்த பதற்றத்தை குறைக்கணும், படைகளை வந்து நீங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்லாம் நம்முடைய ராணுவம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சீனாவோ பேச்சுவார்த்தை எப்போ வந்துட்டு, ஓகே நாங்க வந்து இதெல்லாம் செய்யறோம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செய்யறோம், இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம்
நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு சீனா இன்னைக்கு வரைக்குமே ஒரு மெத்தனமாகவே தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீனா அங்கே தொட்டு இங்கே தொட்டு இந்தியாவுடைய அத்தனை பகுதிகளையும் கால் பதிக்க நினைக்குது. அதற்கு விரைவில் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எப்பொழுதுமே மும்முனை போருக்கு கூட தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது சீனாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மெல்ல மெல்ல காலை எடுத்து வச்சு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலாம்னு சீனா பல திட்டங்களை தீட்டிட்டு வருது. எதற்குமே இடம் கொடுக்காம இந்தியா விரைவில் அடக்க வேண்டும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, கொரோனா இல்லாத நாட்டை உருவாக்கும் முயற்சியில சீனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களை வலுக்கட்டாயமாக உயிருடன் இரும்பு பெட்டிகளில் அடைச்சு துன்புறுத்திட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. இதற்கான வீடியோ ஆதாரங்கள் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. கடந்த 2019 இறுதியில் கொரோனா வைரஸ் வந்து சீனாவில் தோன்றுச்சு. இந்த வைரஸ் வந்து ஒட்டுமொத்த உலகையுமே கபலீகரம் செஞ்சுட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த வைரஸால் உயிரிழந்திருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வைரஸிலிருந்து தப்பிக்க முடியாம ஒட்டுமொத்த உலகமுமே சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு வர்றாங்க. தற்போது உருமாறிய ஒமிக்ரான் வைரஸ் மூலம் 3வது அலை வந்து உருவாகியிருக்கு உலகம் முழுவதும். இந்த நிலையில தான் கொரோனாவுடைய பிறப்பிடமான சீனா ஜீரோ கோவிட் அப்படிங்கிற முழக்கத்துடன் செயல்பட்டு வருது. இதை நடைமுறைப்படுத்த சீன அரசு வந்து சாமானிய மக்கள் மீது பயங்கர கொடுமைகளை வந்து கட்டவிழ்த்துட்டு வருது. சாஞ்சி மாகாணத்தில் இருக்கும் சியான் நகர்ல வரிசையாக சிறிய அளவிலான இரும்பு பெட்டிகளை வந்து வச்சிருக்காங்க. அதுல மக்களை அடைச்சு வச்சு துன்புறுத்திட்டு வர்றாங்க சீனா. பல சர்வதேச ஊடகங்களும் இந்த தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இந்த பெட்டிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அந்த பெட்டிக்குள்ள தள்ளி வசிக்க நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தி டெய்லி மெயில் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வந்து தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பகுதியிலும் ஒரே ஒருவருக்கு கூட தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சு அடைச்சு அவங்கள துன்புறுத்திட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. மேலும் மக்களை வந்து நள்ளிரவிலும் வீடுகளிலும் இருந்து வெளியேற்றி இந்த தனிமைப்படுத்துதல் மையங்களுக்கு அனுப்பப்பட்டுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம ட்ராக் அண்ட் ட்ரேஸ் அப்படிங்கிற யுக்தியை கடைபிடிச்சு கொரோனா பாசிட்டிவ் யாருக்கெல்லாம் ஆயிருக்கோ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்குது சீனா. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 கோடி மக்கள் வந்து வீடுகள்ல சிறையில வைக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் வந்து உணவு வாங்க கூட வெளியில செல்ல அனுமதிக்க மாட்டாங்க. மேலும் பெய்ஜிங்ல குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து அடுத்த மாதம் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் அதற்கான ஏற்பாடுகள்ல அந்த நாடு தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. இதனால அந்த நாட்டுல கொரோனா கட்டுப்பாடுகள் இந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டு வருவதாகவும் சாமானியர்களும் பொதுமக்களும் இதனால மீளா துயரத்திற்கும் சொல்லா துயரத்திற்கும் ஆளாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல உணவுப் பொருட்கள் தீர்ந்து விட்டதுனால சமூக வலைதளங்கள் மூலம் மக்கள் வந்து உதவி கேட்டுட்டு வர்றாங்க. ஒமிக்ரான் தொற்றுக்கு அப்புறம் 55 லட்சம் வீடுகள்ல கொரோனாவை கட்டுப்படுத்த சீன அரசாங்கம் வந்து மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. 2 பேர் வந்து ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டதுனால அன்யாங் நகர்ல முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இங்க மக்கள் தொகை 55 லட்சம் ஆகும். இதற்கு முன்னதாக 13 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட சியான் நகரத்திலும் 11 லட்சம் மக்கள் தொகை கொண்ட யூசே நகரத்திலும் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டிருக்கு. தற்போது சீனாவில் மொத்தம் 196 கோடி மக்கள் லாக்டவுன்ல இருந்துட்டு வர்றாங்க. அங்கு வேகமாக வைரஸ் பரவி வரும் நிலையில தான் இந்த லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குடியிருப்புல ஒருவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த குடியிருப்பையும் அப்புறப்படுத்தி மக்களை வந்து முகாம்களுக்கு கொண்டு சென்று போறாங்க சீனாவுடைய அரசாங்கம். தற்போதைய நிலவரப்படி சீனாவில 20 மில்லியன் மக்கள் இது போன்ற இரும்பு பெட்டிகள் கொண்ட குவாரண்டைன் முகாம்கள் வந்து அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நாட்டுக்கு எந்த கெட்ட பேர் வந்துவிடக் கூடாது. எப்படியாவது ஒலிம்பிக் போட்டியை நடத்தியே ஆக வேண்டும். அதுல இருந்து நம்ம பல பணங்களை சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல மக்களை இப்படி துன்புறுத்திட்டு வருது சீனா. சீனாவுடைய சைக்கோ தனத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய காட்டுமிராண்டி தனம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. உலக நாடுகள்கிட்ட, சின்ன சின்ன நாடுகள்கிட்டையும், இந்தியா போன்ற பெரிய நாடுகள்கிட்டையும் தன்னோட காட்டுமிராண்டி தனத்தை காட்டிட்டு வந்த சீனா தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்டயே இப்ப காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அங்கே இருக்கும் மக்கள் வந்து இப்போ தவியா தவிச்சுட்டு வருவதாகவும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறுவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சீனாவுடைய காட்டுமிராண்டி தனத்தை அடக்கணும் அப்படின்னா உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து சீனாவை அடக்க வேண்டும். அப்பதான் சீனாவை எல்லோருடைய வழிக்கும் கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா இது போன்ற செயல்களில் தொடர்ந்து சீனா ஈடுபட்டு தான் இருக்கும். அதனால விரைவில் சீனாவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.